ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாத வெடிப்புக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வேஸ்லின் எடுத்திருக்கேன். ஸோ வேஸ்லின் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லையே கிடைக்கும், மளிகை கடைகளில் கூட கிடைக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. ஸோ வேஸ்லின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் எப்படியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒர்க் பண்ணும். ஸோ பாத வெடிப்புகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வேஸ்லின் வாங்கிட்டு ஒரு டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ விளக்கெண்ணெய் பாத வெடிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குதிங்கால் வெடிப்பு இருந்ததுன்னா ஸோ முதல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள்லேருந்தே விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. விளக்கெண்ணெயை மஞ்சளில் குழச்சி காலில் போட சொல்லுவாங்க. ஸோ உண்மையாலுமே அது வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ரெமெடி. ஸோ வேஸ்லின் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். ஸ்கின்னை வந்து அதாவது வெடிச்சு இருக்கிற பகுதியை நமக்கு வந்து ஏதாவது புண்கள் இருந்தது அப்படின்னா அதை வலி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அதில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி அதில் பிளட் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புண்ணை சீக்கிரமாகவே ஆரம்பிக்கும். ஸோ மஞ்சள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது கிருமி டெத் செல்ஸ் இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகி வந்துடும். ஸோ எப்பயுமே கால்களில் வெடிப்பு இருந்தது அப்படின்னாலே நம்ம குளிக்கும் போது, அதாவது முதல்ல நம்ம ஃபுல்லாக ஃபுல் பாடி குளித்து முடித்ததுக்கப்புறம் கால் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அந்த ஊறின காலை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தேய்ச்சி அதில் இருக்கக்கூடிய டெத் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சுரண்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை நம்ம சுரண்டி எடுத்து நல்லா க்ளீனாக காலை வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ பாருங்கள், இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி காலில் அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து வெடிப்பு கிடையாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ கால்களை சுத்தமாக வச்சுருந்தாலே போதும், நமக்கு வந்து என்ன வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெடிப்புகள் வரவே வராது. ஸோ அதிகமாக நடை இருக்கனாலேயோ அல்லது நம்ம ஸ்லிப்பர்ஸ் போடாமல் நடக்கிறனாலேயோ கால்களில் அழுக்கு படிந்து தான் வந்து அந்த டெத் செல்ஸ் வந்து அதிகமாக உருவாயிரும். அப்போ அந்த டெத் செல்ஸை நம்ம அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே கால் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், நமக்கு வெடிப்புகளும் அதிகமாக வராது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம குளித்து முடித்ததுக்கப்புறம் நல்ல காலை வந்து நல்லா ஒரு அதுக்குன்னே ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிது. ஸோ அந்த மாதிரி கல் கூட வாங்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லோஷன் மாதிரியோ அல்லது தேங்காய் எண்ணெய் மாதிரியோ தடவி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கால் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதில் மஞ்சள் தூளை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நைட் பெட் டைமில் நம்ம மஞ்சள் தூளைனா ட்ரெஸ்ஸு நம்ம பெட்டில் இந்த மாதிரி பெட்ஷீட்டில் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா இது வந்து டே டைமில் கூட யூஸ் பண்ணுங்கள். ஸோ நைட் டைமில் மோஸ்ட்லி நீங்கள் இந்த வேஸ்லினும் இந்த கர்ஸ்டயர் அதாவது விளக்கெண்ணையும் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 weekலேயே க்யூர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி ஒரு விக்ஸ் பாட்டிலோ அதர்வைஸ் ஏதாவது ஒரு காலி டப்பால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 1 week வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றும் கெடாது, எல்லாமே ஆயிலி ஐட்டம்ங்கிறனால. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 1 weekலேயே உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் வந்து க்யூர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பியூட்டி டிப்ஸ் அண்ட் குக்கிங் டிப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது.